வெல்கம் டு எஸ்என்எஸ் சமையல். இப்போ நம்ம வந்து ப்ரான் பிரியாணி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கலாம், நெக்ஸ்ட்டு கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ப்ரான் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கான தேவையான அளவு கீயும் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒன் கேஜி பிரியாணி, 1 kg இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அன்னாசிப்பூ, மராத்தி முக்கு, இதெல்லாம் சேர்த்து நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அது என்ன காஞ்சோன்னா நெக்ஸ்ட் ஆனியன் போட வேண்டியதுதான். நெக்ஸ்ட் ஆனியன் போடுறோம். நீள நீளமா கட் பண்ணி ஒரு 4 ஆனியன்ஸ் நான் வச்சிருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற முடியும் சாட்டே பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நான் இதில் ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 15 பல்லு பூண்டு, ஒரு பெரிய சைஸ் இஞ்சி, கொத்தமல்லி, புதினா, 3 வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய் போட்டு காரத்துக்கு ஏற்றாப்புல இந்த பச்சை ஸ்மெல் போட முடியும். நல்லா சாட்டே பண்ணிக்கணும். நம்ம எல்லாம் பச்சையாக அரைச்சதுனால அந்த பச்சை வாடை போனால் தான் நல்லா இருக்கும். அதனால நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. 5 minutes later நல்லா சாட்டே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 4 தக்காளி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 5 minutes later நெக்ஸ்ட் என்ன போட போகிறோம்னா, இதில் வந்து சோம்பு, சீரகம், மல்லித்தூள் எல்லாம் கலந்து அரைச்சி வச்சுருக்காங்க அம்மா. 1.5 kg ப்ரானை வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். இதுலேயே நம்ம காரம் கொஞ்சம் சேர்ந்துடும், அதனால டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து கல்லுப்பு தான் அளவு தெரியும், அதனால கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. நல்லா தண்ணியெல்லாம் விட்டு வதங்கணும் ப்ரானை, அதனால கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணி. A few moments later prawn nalla start aayichu. Next oru kai alavu podina, oru kai alavu kottamalli. Next ra vandu thenga paal vandu oora vechirken rice la. First rice mattum vadi vetti potrom. அரிசியை உடைச்சிடாம மெதுவாக அப்படியே ஆரம்பிக்கணும். ப்ரெஷர் குக்கரில் 1 whistle விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு வேக வச்சோம். 15 minutes later பாருங்க எவ்வளோ உதிரியாக வந்துருக்கேன்னு. இப்போ நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.